வணக்கம். நாம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, வீடு கட்டும் போது எந்தெந்த விஷயத்த நாம கவனிக்கணும் அப்படிங்கிற விஷயத்த பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். முத முத நீங்க வீடு கட்ட போறீங்கன்னா, முத முத உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த இடத்துல வீடு கட்ட போறீங்களோ அந்த இடத்துல ஒரு 2D பிளான், அதாவது என்ன மாதிரி வீடு கட்ட போறீங்க, அதுல எத்தனை ரூம் இருக்கணும், எத்தனை பாத்ரூம் இருக்கணும், விண்டோஸ் எல்லாம் எந்த பக்கத்துல இருக்கணும், வீட்டு வாசல் எந்த பக்கத்துல இருக்கணும் அப்படிங்கறத தெளிவா தெரியற அளவுக்கு ஒரு 2D பிளான் ஒன்னு வரைஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த 2D பிளானுக்கு ஏத்த மாதிரி உங்க வீட்டோட இருக்கக்கூடிய இடத்தோட மண், அதாவது சாயில் கண்டிஷன் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு, எந்த அளவுக்கு டெப்த் தோண்டணும், எந்த அளவுக்கு பவுண்டேஷன் போடணும் அப்படிங்கிற விஷயத்தான் நீங்க தெரிஞ்சுக்கணும். அதுக்கு நீங்க ஏதாவது ஒரு ஸ்ட்ரக்சரல் கன்சல்டன்ட்ட போய் அந்த டிராயிங்கை கொடுத்து, அதாவது நீங்க எந்த 2D பிளான் பண்ண போறீங்களோ அந்த டிராயிங்கை கொடுத்து, இந்த பிளான் நாங்க பண்ண போறோம், இந்த இடத்துல பண்ண போறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அவங்களே எந்த அளவுக்கு பீம் போடணும், எந்த அளவுக்கு காலம் போடணும், எந்த அளவுக்கு பவுண்டேஷன் தோண்டணும் அப்படிங்கிற விஷயத்த அவங்க தெளிவா சொல்லிடுவாங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியமா அப்படின்னு நீங்க எல்லாம் கேள்வி கேட்டீங்கன்னா, கண்டிப்பா இது ரொம்ப முக்கியம். அதாவது 20 லட்சம் ரூபாய், 30 லட்சம் ரூபாய், அது வந்து குறைஞ்சது எல்லாரும் வீடு கட்டுவாங்க. 20 லட்சம் ரூபாய், 30 லட்சம் ரூபாய் செலவு பண்ணும்போது நம்ம 5000 ரூபாயோ 6000 ரூபாயோ ஸ்ட்ரக்சரல் கன்சல்டன்ட்டுக்கு கொடுக்கறதுல தப்பே கிடையாது. ஏன்னு பாத்தீங்கன்னா, பெரும்பாலும் வீடுகள் பாத்தீங்கன்னா மேஸ்திரிகளே கட்டிடுறாங்க. அவங்க எப்படி கட்டுறாங்கன்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி அவங்க எந்த வீட கட்டினாங்களோ அந்த வீட்டுல இருக்கக்கூடிய அதே பவுண்டேஷனையும் அதே பீமையும் அதே காலத்தையும் அவங்க வந்து போடுவாங்க. அதாவது அதே பீமையும் அதே காலத்தையும் அவங்க திரும்ப போட்டாங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க சாயில் கண்டிஷன் நல்லதா இருந்துச்சுன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த மாதிரி முக்காவாசி பில்டிங்ல எந்த பிரச்சனையும் வரப்போறது கிடையாது. ஆனா ஒரு சில பில்டிங்ல சாயில் கண்டிஷன் மோசமா இருந்துச்சுன்னா, கிட்டத்தட்ட நீங்க செலவு பண்ணக்கூடிய 20 லட்சமும் 30 லட்சமும் கண்டிப்பா வீணாக போகும். இதுக்கு கண்டிப்பா நீங்க ஒரு சச்சரல் கன்சல்டன்ட்ட போய் குறிப்பிட்ட ஏரியால இருக்கக்கூடிய மண்ணை டெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்க ப்ரொசீட் பண்ணீங்கன்னா, உங்களோட 20 லட்சம் ரூபாய் 30 லட்சம் ரூபாய் வந்து கண்டிப்பா நல்லபடியா இருக்கும் அப்படிங்கறதுல எந்தவித மாற்றமும் இல்ல. நீங்க நிறைய மேஸ்திரி கிட்ட போனாலும் அது நல்லபடியா தான் இருக்கும், ஆனா வந்து எல்லா மண்ணுக்கும் அது ஒத்து போகும் அப்படிங்கறதுக்கு எந்தவித ஆதாரமும் கிடையாது. ஒரு சில மண்ணுக்கு அவங்க போடுற விஷயங்கள் வந்து தப்பாக போனாம், அப்படி தப்பா போச்சுன்னு வச்சீங்களேன், நிச்சயம் வந்து 20 லட்சம் ரூபாய் 30 லட்சம் ரூபாய் நீங்க செலவு பண்ணீங்கன்னா அத்தனையும் வந்து வேஸ்டா போயிடும். நிறைய கிராக்ஸ் வந்து சீக்கிரம் அந்த பில்டிங்ஸ் வந்து தாங்காம போயிடும். அதனால ஒரு சச்சரன் கன்சல்டன்ட கன்சல்ட் பண்றது ரொம்ப முக்கியம். சரி, வீடு கட்டும் போது நம்ம எந்தெந்த விஷயத்தெல்லாம் கவனிக்கணும் அப்படிங்கறத நீங்க பொதுவா தெரிஞ்சுக்கிட்டா போதும். அதாவது பாத்தீங்கன்னா, வீடு கட்டும் போது என்னென்ன பார்ட்ஸ் எல்லாம் வருது அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கிட்டாலே, அதை ஏன் நம்ம ப்ரொவைட் பண்ணணும் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கிட்டாலே, நீங்க அதுல இருந்து என்ன தப்பு செய்யக்கூடாது அப்படிங்கறத ஈஸியா புரிஞ்சுப்பீங்க. இந்த வீடியோல நான் முழுக்க முழுக்க ஸ்ட்ரக்சரை மட்டும் பத்தி பேச போறேன். ஏன்னா ஸ்ட்ரக்சர் தான் ஒரு பில்டிங்க்கு மிகவும் முக்கியம். அதாவது பாத்தீங்கன்னா, இப்போ ஸ்ட்ரக்சரை தவிர நீங்க இன்டீரியர் ஒர்க் அந்த மாதிரி பாத்தீங்கன்னா, இன்டீரியர் ஒர்க்கோ இல்லைன்னா எலிவேஷன் ஒர்க்கோ இல்லைன்னா வந்து உங்க அளவுக்காண்டி டிசைன் காண்டி செய்யக்கூடிய வேலைகளும் தப்பு நடந்துச்சுன்னா அதை எப்ப வேணாலுமே வந்து நம்ம மாத்திக்கலாம். ஆனா ஸ்ட்ரக்சர்ல ஒரு தப்பு நடந்துச்சுன்னா வந்து நிச்சயம் டோட்டல் பில்டிங்கே லாஸ், நீங்க மொத்த ப்ராஜெக்டுமே வந்து அதுல லாஸ் ஆகும். ஆனா இன்டீரியர்லயோ இல்லைன்னா உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர்ஸ் அப்புறம் நடக்கக்கூடிய அந்த பெயிண்டிங்ஸ்லயோ இல்லைன்னா பாத்தீங்கன்னா டிசைனுக்காண்டி செய்யக்கூடிய எலிவேஷன்லயோ ஏதாவது ஃபால்ட்னா அதுல குறிப்பிட்ட செலவு மட்டும்தான் லாஸ் ஆகும். ஆனா ஸ்ட்ரக்சர்ல நீங்க கேர்ஃபுல்லா கேர்லெஸ்ஸா விட்டீங்கன்னா இதுல மிகப்பெரிய லாசஸ் உங்கள ஏற்படும். அதனால முழுக்க முழுக்க இந்த வீடியோல ஸ்ட்ரக்சர்ல, அதாவது ஸ்ட்ரக்சர் சம்பந்தமா என்னென்னலாம் வருது, அதை எதுக்காண்டி ப்ரொவைட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்கிட்டாலே, அதாவது அதை என்னென்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிற விஷயத்த நீங்க முழுசா புரிஞ்சுப்பீங்க. அதனால இந்த வீடியோல ஸ்ட்ரக்சர்ல ஃபர்ஸ்ட் என்ன வருது அப்படிங்கறத பத்தி நம்ம ஃபர்ஸ்ட் 2D பிளான், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரல் கண்டென்ட் கிட்ட தேவையான என்னென்ன ஸ்ட்ரக்சர் பண்ணும், அதாவது என்னென்ன பீம் பண்ணணும், என்ன சைஸ்ல காலம் போடணும் அப்படிங்கறத ஒரு ஸ்ட்ரக்சரல் கன்சல்ட் போய் கன்சல்ட் பண்ணிட்டு நீங்க பிளானை எடுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குறிப்பிட்ட ஏரியால பாத்தீங்கன்னா சைட் கிளியரன்ஸ் பண்ண சொல்லுவாங்க. அதாவது பாத்தீங்கன்னா அதுல ஏதாவது செடி கொடிகள் இருந்தா கூட அதை ஃபர்ஸ்ட் கிளியர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து மார்க்கிங் பண்ணணும். மார்க்கிங் பண்ணதுக்கு அப்புறம் ஃபவுண்டேஷன் தோண்டுவாங்க. ஃபவுண்டேஷன் தோணுனதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, பிசிசி போடுவாங்க. அதாவது பிசிசின்னு பாத்தீங்கன்னா அது ஒண்ணும் கிடையாது, பிளேன் சிமெண்ட் கான்கிரீட் அப்படிங்கறத போடுவாங்க. டைரக்டா ஏன் ஃபுட்டிங் தோண்டாம ஃபுட்டிங் போடாம இந்த பிசிசி ஏன் ஃபர்ஸ்ட் போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ரீபாரை எடுத்த உடனே மண்ணு மேல வச்சீங்கன்னா, ஒரு கவர் பிளாக்கோ ஏதோ வச்சு மண்ணு மேல வைக்கிறீங்கன்னா, டைரக்டா நீங்க கான்கிரீட்ல டைரக்டா கொட்டினீங்கன்னா அப்ப என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது அந்த சிமெண்ட் தண்ணியானது, அதாவது பாத்தீங்கன்னா சிமெண்ட் தண்ணி, அதாவது ஃபுட்டிங் போடக்கூடிய கான்கிரீட்ல இருக்கக்கூடிய சிமெண்ட் தண்ணியை வந்து அந்த மண்ணு உறிஞ்சிரும். அப்படி உறிஞ்சிச்சுன்னா வந்து அந்த ஃபுட்டிங்க்கு ஏத்த ஸ்ட்ரென்த் கிடைக்காது. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் அந்த இடத்துல பிசிசி போடுறாங்க. அதாவது பிளேன் சிமெண்ட் கான்கிரீட்ங்கறத மிகவும் கம்மியான ரேஷியோல M10 M15 அப்படின்னு சொல்லக்கூடிய சில கிரேட்ல வந்து அந்த பிசிசியை போடுவாங்க. அந்த பிசிசி போட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம ஃபுட்டிங் போடணும். நிறைய பேர் அந்த காஸ்ட் சேவிங்ஸ்க்காண்டி என்ன பண்ணுவாங்கன்னா டைரக்டா ஃபுட்டிங்கை போட்டுருவாங்க.
டைரக்டா நீங்க மண்ணுல போய் காங்கிரீட்ட போட்டீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய சிமெண்ட்டா, அதாவது சிமெண்ட் தண்ணி அது உறிஞ்சிக்கிச்சுன்னா அதோட ஸ்ட்ரென்த் வந்து ப்ராப்பர் ஸ்ட்ரென்த் வந்து அந்த ஃபுட்டிங்க்கு கிடைக்காது. அதனால ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எந்த கான்ட்ராக்ட் கிட்ட நீங்க வீடு கட்டினாலும் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அவங்க பிசிசி போடுறாங்களா அப்படிங்கிற விஷயத்த நீங்க கவனிக்கணும். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபுட்டிங் தோண்டுவாங்க. அதாவது அந்த ஃபுட்டிங்க பார்த்து வழக்கம்படி பாத்தீங்கன்னா ரீபார் கட்டுவாங்க, அதாவது கம்பி கட்டுவாங்க. கம்பி கட்டினதுக்கு அப்புறம் அதுல சைட்ல ஷட்டிங் அடிச்சு காங்கிரட் போடுவாங்க. அப்படி காங்கிரட் போட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவசரம் அப்படிங்கறதுனால என்ன பண்ணுவாங்கன்னா அந்த காங்கிரட் போட்டு அப்புறம் அந்த பெடஸ்டல எழுப்பிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா சடனா மண் அள்ளி நிறைய வேகமா போடுவாங்க. அப்படி பாத்தீங்கன்னா ஒரே அடியா நீங்க ஃபுல் மணியும் ரொப்பிட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபியூச்சர்ல அதாவது பில்டிங் செட்டில்மெண்ட் ஆகலாம், அதாவது பாத்தீங்கன்னா பில்டிங் உட்காரலாம், அதாவது ஐஎஸ் கோட் படி பில்டிங் வந்து ஒரு 5 MM வரையும் தான் உட்காரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அது உட்கார்ந்துச்சுன்னா உட்கார ஆரம்பிச்சுன்னா அதாவது சரியா காம்பாக்சன் நீங்க கொட்டுற மண் வந்து நல்லா காம்பாக்ட் ஆகாம பில்டிங் உட்கார ஆரம்பிச்சுன்னா அது வந்து பெரிய பெரிய கிராக்ஸையும் பெரிய பெரிய ஃபால்ட்டையும் வந்து உங்க பில்டிங்ஸ்க்கு ஏற்படுத்தும். அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபுட்டிங்கோ பெடஸ்டலோ போட்டதுக்கு அப்புறம் என்ன பாத்தீங்கன்னா லேயர் பை லேயரா ஃபில்லிங் பண்ணணும். அதாவது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு அடிக்கும் மண் போட்டு அதுல தண்ணியை ஊத்தி நல்லா அதாவது திம்ஸ் கட்டன்னு சொல்லக்கூடிய திம்ஸ் கட்டையோ இல்லைன்னா வந்து இன்னும் மாடலான கான்ட்ராக்டர் எல்லாம் கொடுத்தீங்கன்னா எத்தனை போன்ற பெரிய பெரிய மிஷின்ஸ் வச்சிருப்பாங்க, அதை வச்சு சுத்தி ஓட்டுவாங்க. அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல, திம்ஸ் கட்டை வச்சு நல்லா அடிச்சு விட்டாலும் வந்து ஒவ்வொரு அடிக்கும் தனித்தனியா லேயர் பை லேயரா மண்ணை போட்டு நீங்க காம்பட் பண்ணீங்கன்னா ஃபியூச்சர்ல உங்க பில்டிங் வந்து உட்கார்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இதுவே மொத்தமா போட்டு ஒரேடியா அடிச்சீங்கன்னா பாத்தீங்கன்னா மேற்பரப்பு மட்டும்தான் வந்து நல்லா காம்பக்ஷன் ஆயிருக்கும், உள்ள இருக்க மண்ணை வந்து காம்பக்ஷன் ஆயிருக்காது. அதனால வந்து ஃபியூச்சர்ல ஏதாவது தண்ணியோ இல்லையோ அந்த பில்டிங் குள்ளாரோடு கீழே போகும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த மண் உட்காரும். அப்படி மண் உட்காரும் போது என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது நீங்க தளம் அதாவது தளம் போட்டிருப்பீங்க, ஃப்ளோரிங் ஸ்லாப் போட்டிருப்பீங்க, அந்த ஸ்லாப் ஆனது வந்து கீழே உட்கார ஆரம்பிச்சிடும். அப்ப ஸ்லாப்ல ஏகப்பட்ட கிராக்ஸ் வரும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த நீங்க ப்ராப்பரா ஃபாலோ பண்ணனா அதாவது நம்ம எக்ஸிபிஷன் பண்ணோடனே பிசி போடுவோம் தெரியுமா, அதுக்கு முன்னாடி கூட நம்ம வந்து நல்லா காம்பாக்ஷன் பண்ணணும். காம்பாக்ஷன் பண்ணனா அப்புறம் மட்டும்தான் வந்து என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பில்டிங்ஸ் வந்து உட்காராம இருக்கும் அப்படிங்கறத இங்க ஃபர்ஸ்ட் நல்லா தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் அதாவது பெடஸ்டல்லாம் போட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பிழுந்து பீம் கண்டிப்பா போடணும். பிழுந்து பீம் ஏன் கண்டிப்பா போடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சப்போஸ் ஏதாவது ஒரு ஃபுட்டிங் ஏதாவது ஒரு சாயில் கண்டிஷன்ல வீக் ஆச்சுன்னா அதாவது அந்த பிழுந்து பீம் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா பெல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இருக்க ஒட்டுமொத்த ஃபுட்டிங்கையும் வந்து ஒரு பிழுந்து பீம் ஆனது கனெக்ட் பண்ணணும், அதாவது ஒரு பெல்ட் மாதிரி கனெக்ட் பண்ணணும். சப்போஸ் ஏதாவது ஒரு ஃபுட்டிங் வந்து சாயிலோட ஸ்ட்ரென்த் சரியில்லாம கீழே உட்கார்ந்தாலும் இந்த பெல்ட் ஆனது வந்து அந்த ஃபுட்டிங்க தாங்கி பிடிச்சிக்கும். அப்படிங்கும் போது உங்க ஸ்ட்ரக்சர் வந்து அவ்வளவு சீக்கிரம் ஃபெயிலியர் ஆகாது. ஆனா அந்த பெல்ட் நீங்க போடாம விட்டுட்டீங்கன்னா ஏதாவது ஒரு ஃபுட்டிங் ஏதாவது ஒரு காலம் உட்கார்ந்தாலும் ஒன் சைடா உங்க பில்டிங் மொத்தமா சரியறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால வந்து கண்டிப்பா நீங்க வந்து பிழுந்து பீம் வந்து ஒரு பில்டிங் கண்டிப்பா போட்டிருக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பேஸ்மெண்ட் அளவுக்கு அதாவது பேஸ்மெண்ட் அளவுக்கு பிரிக் அவுட் பண்ணுவாங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா அதாவது தண்ணி வந்து வீட்டுக்குள்ள போகாத அளவுக்கு வந்து பில்டிங்கை வந்து ஒயர்த்து கட்டி அதுக்கு ஏற்ற மாதிரி பேஸ்மெண்ட் அளவுக்கு பிரிக் ஒர்க் பண்ணுவாங்க. அப்படி பண்ற பிரிக் ஒர்க்கை வந்து ப்ராப்பர் கியூரிங் பண்ணணும். கியூரிங் பண்ணதுக்கு அப்புறமும் மண்ணை நல்லா உள்ள போட்டு அதாவது பில்டிங்ஸ்குள்ள மண்ணை நல்லா போட்டு நல்லா காம்பாக்ஷன் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து ஸ்லாப் பண்ணணும். அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் தெரியும் காலம் போடணும். அதாவது காலம் போடும்போது நீங்க நிறைய விஷயங்களை கவனிக்கணும். அதாவது பாத்தீங்கன்னா காலத்துக்கு வந்து கவர் ரொம்ப முக்கியம். கவர் அப்படின்னா ஒண்ணும் கிடையாது, கம்பிக்கும் அந்த காலத்துக்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸ் தான் கவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கவரை வந்து நீங்க கரெக்டா மெயின்டைன் பண்றாங்களா அந்த சப்கான்ட்ராக்டர்ஸ் அப்படி அதாவது கான்ட்ராக்டர்ஸ் கரெக்டா மெயின்டைன் பண்றாங்களா அப்படிங்கிற விஷயத்த நீங்க பாக்கணும். நிறைய கான்ட்ராக்டர் வந்து அதை மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. அதாவது கவர் இல்ல அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்பி வந்து கவர் இல்லாம கம்மியா இருந்துச்சுன்னா ரீபார் வந்து வெளியே தெரிய ஆரம்பிக்கும். அப்படி தெரியல ரீபார் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாச்சரோட டைரக்டா ரியாக்ட் ஆகி சீக்கிரம் துருப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். அப்படி துருப்பிடிக்க ஆரம்பிச்சிச்சுன்னா சீக்கிரம் காலம் வந்து ஃபெயிலியர் ஆயிடும். அப்படிங்கும் போது நீங்க கண்டிப்பா வந்து காலம் கரெக்டா மெயின்டைன் பண்றாங்களா அப்படிங்கிற விஷயத்த நீங்க கண்டிப்பா நோட் பண்ணணும். அதுக்கப்புறம் காலத்தை ப்ராப்பரா கியூரிங் பண்றாங்களா, அதாவது வந்து ஒரு காலத்துக்கு வந்து கியூரிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். காலத்துக்கு மட்டும் இல்ல எந்த காங்கிரட் போட்டாலும் குறிப்பிட்ட நாள் வந்து கியூரிங் பண்ணியே ஆகும். அதாவது 7 days 14 days அதாவது வீட்டுக்கெல்லாம் குறைஞ்சது 14 days பண்ணாதான் ரொம்ப நல்லது. பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியல்ஸ் பெரிய பெரிய பில்டிங்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா 7 days நிப்பாட்டிடுவாங்க, ஏன்னா வந்து ஒர்க் அதிகமா இருக்கும் அப்படிங்கறதுனால அவங்க 7 days பண்ணிடுவாங்க. நீங்க பார்த்து பார்த்து கட்டுற வீடுன்னா கண்டிப்பா நீங்க 14 days வரையும் அவங்களை கியூரிங் பண்ண சொல்றதுல எந்த வித தப்பும் கிடையாது. நீங்க 14 days நல்லா கியூரிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட அந்த காலத்துல சுத்தி வச்சிருக்க கோணியை கலட்டலாம். அதை முடிஞ்ச அளவுக்கு காயாத அளவுக்கு பாத்துக்கோங்க. ஏன்னா எந்த அளவுக்கு அதுல கியூரிங் நடக்குதோ அந்த அளவுக்கு வந்து அந்த காலம் வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த் ஆகும். அதாவது ஒரு சக்தி வாய்ந்த ஒரு கல்லாக அது மாறும். அதாவது
அந்த சிமெண்ட் காங்கிரீட்லாம் ஒன்று ரியாக்ஷன் ஆகி அது சக்தி வாய்ந்த கல்லாக மாறும். நீங்கள் க்யூரிங் பண்ணலன்னா அந்த கல்லோட பவர் வந்து சக்தி வந்து மிகவும் கம்மியாக இருக்கும். அதனால் வந்து க்யூரிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரீபார் வந்து அதாவது கம்பியை வந்து லேப் பண்ணுவாங்க, அதாவது ஒன்றோட ஒன்று இணைப்பாங்க. அப்படி இணைக்கிற ஏரியா வந்து எல்லாமே வந்து ஒரே இடத்துல வந்து இணைக்கக்கூடாது, அதாவது ஆல்டர்னேட்டாக இணைக்கணும். நிறைய கான்ட்ராக்டர்ஸ் வந்து இதெல்லாம் வீட்டுக்காரங்களுக்கு தெரியாது அப்படிங்கிறதுனால என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க கண்டபடி கட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அது கண்டபடி லேப்பிங் இருக்கும், அந்த லேப்பிங் எல்லாம் கரெக்டாக கட்டுறாங்களா அப்படிங்கிற விஷயத்த பாருங்க. கவர் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்களான்னு பாருங்க. காம்பாக்ஷன் கரெக்டாக பண்ணுறாங்களா அப்படிங்கிறதையும் பாருங்க. ஏன்னா காம்பாக்ஷன்லாம் லேயர் பை லேயராக பண்ணுறது தான் ரொம்ப நல்லது. அப்படி அவங்க லேயர் பை லேயராக பண்ணலைன்னா நிச்சயம் வந்து பார்த்தீங்கன்னா ஒழுங்காக காம்பாக்ஷன் ஆகாமல் நடந்துச்சுன்னா கண்டிப்பாக பில்டிங் அந்த மண் வந்து உட்காரும், அதுக்கு மேலே இருக்க சக்ஷனும் வந்து கண்டிப்பாக கீழே உட்காரும். அதாவது ஸ்லாப் போட்டிருக்கீங்கன்னா அந்த ஸ்லாப் கீழே உட்காந்து மிகப்பெரிய லாஸஸை நமக்கு ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காலம் போட்டதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆஸ் யூஷுவல் ஸ்லாப் அடிப்போம். ஸ்லாப் அடிக்கும் போது ப்ராப்பராக வந்து எலக்ட்ரிக்கலுக்கு தேவையான பைப்ஸ்லாம் விடுறாங்களா, அதுக்கப்புறம் ஸ்லாப்ல தேவையான அளவுக்கு கவர் வைக்கிறாங்களா, அதாவது பார்த்தீங்கன்னா ஸ்லாப்ல கம்பி கட்டுவாங்க, அந்த கம்பியில் வந்து ப்ராப்பராக நீங்கள் கவர் பிளாக் வைக்கணும். அப்படி வைக்கக்கூடிய கவர் பிளாக் வந்தீங்கன்னா நீங்கள் நடந்து போனீங்கன்னா அந்த கவர் வந்து ரீபார் வந்து அந்த வந்து ஷட்டரிங் பிளையை வந்து டச் ஆகாமல் இருக்கணும். அந்த அளவுக்கு வந்து ப்ராப்பராக கவர் ஏகப்பட்டது வைக்கணும், வச்சாதான் வந்து ரொம்ப நல்லது. அப்படி இல்லைன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எம்கியூக்கும் கிட்டத்தட்ட 2.5 டன் இருக்கும், ஒரு எம்கியூ காங்கட்டும் 2.5 டன் இருக்கும். அந்த வெயிட் ஆனது அந்த கம்பி மேலே போடும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த கம்பி வந்து இருக்க வேண்டிய இடத்துல இருந்து 800 இடத்துக்கு வந்து டச் ஆகிரும். அதாவது பார்த்தீங்கன்னா அந்த போர்டை டச் ஆகி கீழே இறங்கிடும். அப்படி வந்து அது வெளியே தெரிகிற மாதிரி கம்பி வெளியே தெரிஞ்சிருச்சுன்னா ஸ்லாப்ல நிச்சயம் வந்து சீக்கிரம் வந்து அது அதாவது பார்த்தீங்கன்னா துருப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். அப்படி துருப்பிடிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா சீக்கிரம் வந்து அந்த ஸ்லாபும் ஃபெயிலியர் ஆயிரும். அதனால கவர் பிளாக்லாம் ப்ராப்பராக வைக்கிறாங்களா அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் நோட் பண்ணணும். அதே மாதிரி அவங்க காங்கிரீட் போட போறாங்கன்னா அந்த ஏரியா ரொம்ப கிளீனாக இருக்கா அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்கள் நோட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் நிறைய கான்ட்ராக்டர்ஸ்லாம் காங்கிரீட் போடும்போது நம்ம ரொம்ப பார்த்துருப்போம், ரொம்ப தண்ணியாக போடுவாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா தண்ணி அதிகமாக சேர்த்தா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தேவையான காங்கிரீட் குவான்டி ரொம்ப கம்மியாகும். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட குவான்டிட்டி வந்து ரீச் ஆகணும்னு பார்த்தீங்கன்னா தண்ணி அதிகமாக சேர்க்கும் போது அவங்களுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து அவங்க சேவிங்ஸ் அதிகமாக இருக்கும். ஆனால் காங்கிரீட்ல தண்ணி சேர சேர என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப கம்மியாகும். அதனால வந்து தண்ணியை ப்ராப்பராக அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத பாருங்க. அவங்க வந்து தண்ணியாக போட்டானா வேகமாக போட்டுடலாம் அப்படிங்கிறதுக்காண்டியும் அது மட்டும் இல்லாமல் வந்து மெட்டீரியல் வந்து சேவிங்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டியும் அதாவது ப்ராப்பர் திக்னஸ்ல போட மாட்டாங்க. அதாவது 150 ஸ்லாப் திக்னஸ் போடுறாங்கன்னா 150 போட மாட்டாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முன்ன பின்ன கம்மியாக ஒரு 5 MMO 10 MMO கம்மி பண்ணாங்களானே அவங்களுக்கு மிகப்பெரிய சேவிங்ஸ் இருக்கும் அப்படிங்கிறதுனால அதெல்லாம் ப்ராப்பராக பண்ண மாட்டாங்க. அப்படி பண்ணுறாங்களாங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. தண்ணி அதிகம் சேர்க்காம பார்த்துக்கோங்க. தண்ணி அதிகமாகச்சுன்னா காங்கிரீட்டோட ஸ்ட்ரென்த் வந்து மிகவும் கம்மியாகும் அப்படிங்கிறதுல எந்தவித மாற்றமும் கிடையாது. அதோட வந்து ஸ்ட்ரென்த் அட்டைன் ஆகும்னா குறிப்பிட்ட அளவு தான் தண்ணி இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. அதாவது ஸ்லாப் காங்கிரீட்லாம் போட்டப்படிங்கன்னா ஒரு உங்களுக்கு தெரிஞ்ச இன்ஜினியரோ தெரிஞ்ச ஆளுங்களையும் வச்சு தண்ணியெல்லாம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறாங்களா அப்படிங்கிற விஷயத்த பார்த்துக்காங்க. பெரிய பெரிய இடத்துலலாம் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்லம் டெஸ்ட் அப்படின்னு பண்ணுவாங்க. அந்த டெஸ்ட்டை வச்சு ப்ராப்பராக தண்ணி இருக்கா அப்படின்னு பார்த்து தான் ஸ்லாபே போட ஆரம்பிப்பாங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா டபுள்ஸ்லாம் ப்ராப்பராக விடுறாங்களா அப்படிங்கிற விஷயத்த பார்த்துட்டு நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள். இல்லைனா பார்த்தீங்கன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா டபுள்ஸ் எல்லாம் மறந்துடுவாங்க. மறந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காலத்தில் போய் அதாவது பார்த்தீங்கன்னா ட்ரில்லிங் அதாவது ஏதாவது பாட்டு ஓட்ட போட்டு அந்த ரீபாரை வந்து உள்ளே சொல்லுவாங்க. அப்படிலாம் சொல்லுவீங்கன்னா காலம் வந்து ரொம்ப சீக்கிரத்துல டிஸ்டர்ப் ஆயிரும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மேல ஸ்லாபு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நீங்க ப்ராப்பரா மெயின்டைன் பண்றாங்களா அப்படிங்கறத பாருங்க. க்யூரிங்க கரெக்டா பண்றாங்களான்னு பாருங்க. ஸ்லாப் காங்கிரீட் ஒன்ஸ் முடிஞ்சிச்சுன்னா உடனே பாத்தி கட்டி அதாவது பாத்தீங்கன்னா 4 பக்கம் பாத்தி கட்டி ஏதாவது க்யூரி பேங்கல் ஏதாவது போட்டு தண்ணியை புடிச்சு வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 14 நல்லது 28 நாள் வரையும் நீங்க இதை கண்டிப்பா மெயின்டைன் பண்ணணும். இதுக்கப்புறம் நம்ம அடுத்த வீடியோல என்ன பாக்கலாம்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரக்சர் ஒர்க் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் பண்ணக்கூடிய அவங்க பிரிக் ஒர்க் பிளாஸ்டிங் ஒர்க்லாம் என்னென்ன தப்பு செய்வாங்க அதை எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற விஷயத்த நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். தொடர்ந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த இதில் அதாவது இன்டீரியர் ஒர்க்கான பிரிக் ஒர்க் பிளாஸ்டிங் பெயிண்டிங்ஸில் என்ன மாதிரி இதெல்லாம் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில சில விஷயங்கள் அதாவது பார்த்தீங்கன்னா அதாவது பாத்ரூமில் டைல்ஸ் எல்லாம் ஒட்டும் போது சில தவறுகள்லாம் பண்ணுவாங்க, இதெல்லாம் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத முன்கூட்டியே நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. அதை நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்.